வெல்கம் டு ஸ்டார்ஃபேண்ட். டுடே நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். குடல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க குடலையும் நுரையீரலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு செட் குடல் கறி வாங்கினோம் அப்படின்னா அதோடையே சேர்த்து நுரையீரல் கொஞ்சம் ரத்தம் எல்லாம் சேர்த்து கொடுத்துருவாங்க. குடல் கறி வாங்கிட்டு வந்ததுமே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் நுணுக்கி வச்சுருக்க சீரக மிளகை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே சூப் குடிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 4 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் கூல் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குடல் கறி நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போது இதில் தேவையான அளவுக்கு சூப் எடுத்துட்டு பெப்பர் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது, சளி இருந்தாலும் சரியாயிடும். வாங்க கிரேவி பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் தான் இந்த கிரேவிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் வாசமும் கொடுக்கும். 1/2 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான்வெஜ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ராஸ்மெல் போனதும் 1 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிருச்சு, மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ராஸ்மெல் போனதும் இப்போ வேக வச்சுருக்க குடல் கறியை ஆட் பண்ணிக்கலாம். சூப்புக்கு எடுத்தது போக மீதி இருக்க வாட்டரோடையே கறியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த குடல் கறி பார்த்திங்கன்னா வேகும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் கறியோடு ஆட் ஆகும்போது சூப்பராக இருந்துச்சு. 1/2 கப் தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஆட்டோட ரத்தத்தை நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கெட்டியாக கொடுப்பாங்க நமக்கு. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா கையாலேயே ரெடி பண்ணிக்கோங்க. ஆட்டு ரத்தத்தில் ஏதாவது வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணிவிட்டு கெட்டியாக இருக்க ரத்தத்தை மட்டும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ரத்தத்தை இந்த கிரேவிலேயே ஆட் பண்ணிக்கலாம். 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கம கமன்னு குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருந்துச்சு. நான் சொன்ன அளவுகளோடையே பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
கிரேவியில் ஏதாவது உப்பு அதிகமாகிட்ட மாதிரி தெரிஞ்சதுன்னா இதில் நீங்கள் கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாகிடும். குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லியோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான்வெஜ்ஜோட இட்லி ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி பிடிக்காதவங்க கூட நான்வெஜ்ஜோட கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டி அண்ட் ஹெல்தி குடல் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Starphant.